ஜோதா, சீக்கிரம் புறப்பட. பக்ஷி பானுவின் குழந்தைக்கு பெயர் வைக்க அனைவரும் வந்திருப்பார்கள். நீயோ அத்தை ஆவாய். நீயே தாமதமாக வந்தால் என்ன நினைப்பார்கள்? நான் தயாராகிவிட்டேன். வா செல்லலாம். செல்வோம். வணக்கம் பேகம் சாய்பா. ரேஷம் கான் தங்களை சந்திக்க வந்துள்ளார். ரேஷம் கானா, வரச்சொல். அதா பேகம் சாயிபா. கூறுங்கள் ரேஷம். தங்களுடன் நான் சிறிது பேச வேண்டும் ஜோதா பேகம். தாங்கள் பிறகு வந்து பேச முடியுமா? எனக்கு தாமதமாகிவிட்டது. பெயர் சூட்டு விழாவிற்கு போக வேண்டும். ஒரே ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள் சாய்பா. உங்களுடன் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. என்னாயிற்று? நலமாக உள்ளீர்களா? தங்களின் கருணையால் நன்றாகவே இருக்கிறேன் பேகம் சாய்பா, ஆனால் அதை எப்படி கூறுவதென்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை உங்களை தவிர வேறு யாரிடமும் கூறவும் முடியாது. நான் பேச வந்தது மகாமங்கா அவர்களை பற்றி. அவ்வளவு மோசமான விஷயம் நடந்த பிறகு என்னால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. பேகம் சாய்பா, பேகம் சாய்பா, தங்கள் கோபம் நியாயமானது, ஆனால் மகாமங்கா உண்ணவே மாட்டேன் என்கிறார். அவருக்கு வந்த காய்ச்சல் அவரை விழுவதாக தெரியவே இல்லை. பேகம் சாய்பா அவர் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் இருக்கிறார் என்று தோன்றுகிறது. இங்கே பாருங்கள், உண்மையாக என்னால் எதுவும் செய்ய இயலாது. என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சேவை செய்திருக்கிறேன். அவர் என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டார். அவரை இந்த நிலைமையில் பார்க்க முடியவில்லை. பேகம் சாய்பா, ஏதாவது செய்து அவரை காப்பாற்றுங்கள். ஜோதா செல்வம், நமக்கு நேரமாகிவிட்டது. இப்பொழுது நான் செல்ல வேண்டும். ரேஷம் கான், நீ கோரியதை பற்றி பிறகு நான் ஆலோசிக்கிறேன். ஆதாப் ஷேன்ஷா, தங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஷரிஃபுதீன் அவர்கள் இதுவரை நடந்து வந்ததை நினைத்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் ஷெகன்ஷா. நான் அவரை மன்னித்து விட்டேன் பெரியவரே. எனக்கு அளித்த வாக்கை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். பக்ஷியையும் அவளது மகளையும் இவர் நன்றாக பார்த்துக் கொள்வார். குழந்தைக்கு பெயர் சூட்டும் சடங்கை தாங்கள் ஆரம்பியுங்கள். ஆகட்டும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல கருணை வாய்ந்த அல்லாஹ்வை மனதில் நினைத்தபடி இச்சடங்கை ஆரம்பிப்போம். இது குழந்தையின் நலனுக்காக கட்ட வேண்டிய தாயத்து. இந்தாருங்கள் மகளே பக்ஷி பானு, குழந்தைக்கு இந்த தாயத்தை கட்டிவிடுங்கள். மாஷா அல்லாஹ். உங்கள் குழந்தைக்காக ஏதேனும் பேர் தேர்ந்தெடுத்துள்ளீர்களா பக்ஷி? நீயும் ஷகன்ஷா அவர்களும் அனுமதித்தால் எனது மகளுக்காக நான் ஒரு பெயரை தேர்ந்தெடுத்துள்ளேன். மாதா, அந்த நிலவு போல் அவள் வந்தவுடன் எனது வாழ்வில் இருந்த இருள் விலகிவிட்டது. பரவாயில்லை ஷெரிஃபுதீன், மகள் பிறந்த பிறகு நீ கவிஞனாக மாறுவாய் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த பெயர் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஆஃப்ரீன். அந்த புறத்தில் இருக்கும் பேகங்கள் குழந்தைக்கு பரிசுகள் அளிக்கலாம். சலிமா, ருக்கையா பேகம் எங்கே தென்படவில்லையே? ஆமாம் அத்தை,
அவர் எங்கே இருக்கிறார், ஏன் வரவில்லை என்று புரியவில்லை. மாண்புமிகு ஷயன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் குழந்தையை வாழ்த்தி அதன் நல்ல எதிர்காலத்திற்காக பரிசளிக்குமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்ஷியின் மகள் எனக்கு விலைமதிப்பற்றவன். நான் இந்த குழந்தையை ஷரீஃபுதீனின் மகனை அஜ்மீர், நாகூர் மற்றும் மேவாதின் சுபேதராக்குவேன் என்றேன். ஆனால் இப்போது மகள் பிறந்திருக்கிறார். அதனால் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை கூறுகிறேன். நான் மகனோ மகளோ எந்த பேதமும் பார்க்கவில்லை. அதனால் நான் ஷரீஃபுதீனின் மகளுக்கு நாகூர், மேவாத் மற்றும் அஜ்மீரின் சுபேதராக்குகிறேன். இதை என் பரிசாக வழங்குகிறேன். இதையடுத்து நான் இன்னொன்றையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த முகலாய பேரரசோ அல்லது ஜலாலுதீன் முகமது அக்பரோ மகன் அல்லது மகள் என்ற பேதம் பார்க்காது, பார்க்கவும் மாட்டோம். தொடர்மல்லவர்களே, கூறுங்கள் ஷேன்ஷா. இதற்கான பத்திரத்தை உடனே ஏற்பாடு செய்யுங்கள். பக்ஷி, இன்று நல்ல வசூல் தான் தந்தையாரே. ஆனால் இது நமக்கு போதாது மகனே, இன்னும் நாம் நிறைய முன்னேற வேண்டும். நீங்கள் இல்லாமல் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் தான் வந்துவிட்டேனே, இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறீர்கள். என்ன விஷயம்? நான் என்னுடைய ஷேன்ஷாவான உங்களை நினைத்து மிகவும் கர்வம் கொள்கிறேன். விதவைக்கு மறுமணம் செய்து வைக்க யோசித்திருக்கிறீர்கள். குழந்தை திருமணத்தை அடியோடு நீங்கள் ஒழித்திருக்கிறீர்கள். இப்போது ஒரு பெண்ணை சுபேதராக ஆக்கி ஆண் பெண் பேதம் பார்க்காதவர் ஷேன்ஷா என்று உங்களுடைய நாட்டு மக்களுக்கு நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். எந்த ஒரு ஷேன்ஷாவும் இதுவரை இப்படி செய்திருக்க மாட்டார். பல உன்னதமான விஷயங்களை என்னுடைய கணவர் தொடங்கி வைத்திருக்கிறார் என்று நான் கர்வம் கொள்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் தான் என் மனதில் விதைத்தீர்கள். அதனால் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சேன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இடையூறு செய்வதற்கு மன்னியுங்கள் சேன்ஷா. ருக்கியா பேகம் அவர்கள் தர்பாரில் அனைவரையும் ஒன்று கூட வைத்திருக்கிறார். உங்கள் இருவரையும் அங்கு வர சொல்லி அழைத்திருக்கிறார். ஏன்? அவர் ஏதோ குறை கூறுவதற்கு வந்திருக்கிறார். வாருங்கள், என்னவென்று பார்ப்போம். இதென்ன புது பழக்கமாக இருக்கிறது? வேகமாக இருந்தால் தர்பாரை கூட்டுவதற்கு உரிமை உள்ளதா? தெரியவில்லை. ருக்கையா அவர்கள் குறை கோருவதற்காக தர்பாரை கூட்டியுள்ளார் என்றால் ஏதாவது முக்கியமான விஷயமாக இருக்கும். இவளுடைய நடத்தை ஜலாலுக்கு கோபத்தை வரவழைக்கும். பக்ஷி பானுவின் மகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது ருக்கையா பேகம் அங்கு வரவில்லை. மாறாக இவ்வாறு புகார் கூறுவதற்கு தர்பாரை கூட்டியது நல்லதுக்கல்ல. என்ன விஷயம் ருக்கையா? எதற்காக இவ்வாறு திடீரென்று தர்பாரை கூட்டியுள்ளாய்? ஷெஹன்ஷா முதலில் வரட்டு மகாராணி அவர்களே, பிறகு உங்களுக்கே தெரிந்துவிடும். கூடியிருக்கும் அனைவருக்கும் எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷகன்ஷா, முடிசூடா மன்னர், மாண்புமிகு பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஷேன்ஷா அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் உள்ளது.
நான் ஒரு புகார் அளிக்க வெளியில் வருவதற்கு என்னை அனுமதிக்க வேண்டும். மிக்க நன்றி. கூறுங்கள் ருக்கையா பேகம், என்ன புகார் அளிக்கப் போகிறீர்கள்? அவசியம் கூறுகிறேன் ஷெயன்ஷா, ஆனால் புகார் அளிப்பதற்கு முன்பு மகாராணி அவர்கள் மற்றும் இங்கே இருக்கும் அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கேளுங்கள் ருக்கையா பேகம். மகாராணி அவர்களே, முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு சட்டம் உள்ளது. ஷெஹன்ஷா அவர்கள் தான் கொடுத்த வாக்கிலிருந்து தவறக்கூடாது என்பது, அது உண்மைதானே? நிச்சயமாக. அப்படி என்றால் அனைவருக்கும் நினைவில் இருக்கும், ஷெஹன்ஷா அவர்கள் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று எனக்கு வாக்களித்திருந்தார். இதே முகலாய தர்பாரில் அவர் எனக்கு ஒரு பத்திரத்தை அளித்தார். அதன்படி நான் விரும்புவதை ஒருமுறை இவரிடமிருந்து கேட்டு பெறலாம். கூறுங்கள் ருக்கையா பேகம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள். ஷெஹன்ஷா, தாங்கள் அளித்த இந்த பரிசை நிச்சயமாக நான் நேரம் வரும்பொழுது தங்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். ஆம், நினைவிருக்கிறது. ஆனால் என்ன வேண்டுமோ அதை ஷெஹன்ஷாவிடம் நேரடியாக கேட்டிருக்கலாம். அதற்காக இவ்வாறு தர்பாரை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்துள்ளது? நான் நினைப்பதை தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அந்த குதாவிடம் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அது போல் எதுவும் செய்து விடாதீர்கள். நானும் அதைத்தான் செய்தேன் மகாராணியாரே. எனக்கு என்ன வேண்டி இருந்ததோ அதை நான் ஷெஹன்ஷாவிடம் கேட்டேன், ஆனால் அவர் அதை எனக்கு தராமல் மறுத்துவிட்டார். ருக்கையா பேகம், நான் உங்களிடம் முன்பே கூறிவிட்டேன், மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், நான் அவ்வாறு செய்ய இயலாது. உங்கள் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது. தாங்கள் கேட்டீர்களா மகாராணியாரே? ஷெஹன்ஷா அவர்களே இப்பொழுது நான் கேட்டதை தர முடியாது என்று திட்டவட்டமாக அனைவர் முன்பாகவும் கூறிவிட்டார். அவர் தான் அளித்த பத்திரம் செல்லாது என்று நிரூபித்து விட்டார். இப்பொழுது உங்கள் கோரிக்கைதான் என்ன ருக்கையா? எதற்காக ஷெஹன்ஷா நீங்கள் கேட்பதை மறுக்கின்றார்? நான் ஷெஹன்ஷாவிடம் ஒரு தாய்க்கான உரிமையை கேட்டேன், ஒரு குழந்தையை பெறும் ஆனந்தத்தை கேட்டேன். நான் ஷெஹன்ஷா அவர்களிடம் ஜோதா பேகத்திற்கு பிறக்கப் போகும் ஒரு குழந்தையை கேட்டேன். இனி தாங்களே கூறுங்கள் ஷெஹன்ஷா, தாங்கள் அளித்த வாக்கை நிறைவேற்ற நினைக்கிறீர்களா? இல்லை பாபர் வம்சத்தையும் இந்த பத்திரத்தின் மகத்துவத்தையும் இழிவுபடுத்த நினைக்கிறீர்களா? உங்கள் எல்லையை மீறாதீர்கள் என்று நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் ருக்கையா பேகம். உங்கள் கோரிக்கையில் நியாயம் இல்லை என்றும் அர்த்தம் இல்லை என்றும் நான் முன்பே உங்களிடம் கூறிவிட்டேன். உங்கள் எண்ணத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது. அற்புதம் ஷெஹன்ஷா, அற்புதம். இதுதானா தங்களுடைய நியாயம்? இந்து தேசத்தின் ஷெஹன்ஷா தான் அளித்த வாக்கினை நிறைவேற்ற மறுக்கிறாரா? தங்களுக்கு நினைவிருக்கிறதா ஷெஹன்ஷா, தாங்கள் கைபருக்கு மரண தண்டனை அளித்தீர்கள். ஆனால் ஜோதா பேகம் நீங்கள் அளித்த வாக்கினை நினைவுபடுத்தி தங்களின் தீர்ப்பையே மாற்றும்படி செய்துவிட்டார். தாங்கள் அவரின் ஆசையை நிறைவேற்றினீர்கள், ஆனால் இப்பொழுது எனது ஆசையை நிறைவேற்ற ஏன் யோசிக்கிறீர்கள் ஷெஹன்ஷா? ருக்கையா, இரண்டிற்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. அன்று ஜோதா பேகம் ஒரு உயிரை காப்பாற்ற எண்ணினார், நான் புனிதமான ரம்ஜான் மாதத்தில் தவறு செய்து விடக் கூடாது என்பதற்காக. ஆனால் நீங்களோ ஒரு தாயிடம் இருந்து அவரது குழந்தையை பிரிக்க நினைக்கிறீர்கள். இதில் எந்த ஒரு நியாயமுமே இல்லை. ருக்கையா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், வாரிசு என்பது அந்த அல்லாஹ் அளிக்கும் ஒரு வரப்பிரசாதம். ஒரு குழந்தையை தாயிடமிருந்து பிரிக்க முடியாது, அதனால் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஷெஹன்ஷா அந்த ஹுதாவின் பிரதிரூபம், அவரின் தூதுவராக உங்களை இந்த உலகம் பாவிக்கிறது. தங்களால் முடியாதது எதுவும் இல்லை. சாம்ராஜ்யத்தில் ஒவ்வொரு பொருளின் மீதும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ருக்கையா, எந்த ஒரு பாஷாவிற்கும் ஒரு தாய் தன் குழந்தை மேல் வைத்திருக்கும் அன்பில் எந்த உரிமையும் கொண்டாட இயலாது. ஜோதா பேகத்திடமிருந்து அவரது குழந்தையை என்னால் பிரிக்க இயலாது, நான் பிரிக்க விடவும் மாட்டேன். ஆனால் நான் ஒன்றும் ஜோதா பேகத்தை தாயாக விடாமல் தடுக்கவில்லை ஷெஹன்ஷா. அவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்க போகிறது, அதில் ஒரு குழந்தையை தானே நான் கேட்கிறேன். அவரது தாய்மை இதனால் பாதிக்கப்படாது.
அதே நேரத்தில் எனக்கும் தாயாகிவிட்டேன் என்ற மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா? ஆனால் வாரிசு என்பது பரம்பரை சொத்தல்ல, அதை பிரித்து எடுத்து செல்வதற்கு. தாங்கள் ஏன் நான் கூற வருவதை புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? குழந்தை என்பது தன் தாய்க்கு கண்களை போன்றவர்கள். தாங்கள் அவர் கண்களை பறித்து விட்டு தங்களுக்கு பார்வை தாருங்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அக்குழந்தை தங்களுக்கும் தான் வாரிசு ஷேன்ஷா. அவருக்கு இருக்கும் உரிமை உங்களுக்கும் இருக்கிறது. அந்த உரிமையை வைத்து தாங்கள் எனக்கு இந்த ஆனந்தத்தை தர இயலாதா? நீங்கள் என் பேச்சை கேட்க விரும்பாததால் உங்களோடு வாக்குவாதம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் என்னிடமிருந்து எதை வேணுமானாலும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன பதவி வேண்டும், என்ன பட்டம் வேண்டும் கூறுங்கள். நகை வேண்டுமா, பணம் வேண்டுமா, இல்லை உங்களுக்கு இந்த அரியணை வேண்டுமா கூறுங்கள், கொடுத்து விடுகிறேன். ஆனால் எனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை என்னால் உங்களுக்கு தர முடியாது. ஒரு குழந்தை இல்லாத பெண்ணுக்கு குழந்தையை விட இந்த இந்துஸ்தான் என்ன? இந்த உலகத்தையே அழித்தாலும் அதற்கு ஈடாகாது ஷேன்ஷா. நீங்கள் கோருவதை எல்லாம் வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு ஒரு குழந்தை இல்லாத போது எதற்கு இதெல்லாம்? என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள், நான் உதவ முடியாத நிலைமையில் இருக்கிறேன். வேண்டுமானால் என் உயிரை கேளுங்கள், நான் அதை வேண்டுமானாலும் தந்து விடுகிறேன். ஆனால் இது முடியாது. நான் தங்களை தண்டிப்பதா? அதற்கு முன்பு என் உயிர் போய்விடும் ஷெகன்ஷா. ஒரு முகலாய பேரரசின் ஷெகன்ஷா தான் அளித்த வாக்கினை நிறைவேற்ற முடியவில்லை. அவருக்கு இதைவிட ஒரு பெரிய தண்டனை வேறு என்ன இருக்க போகிறது? அனைவர் முன்பாக ஷெகன்ஷா ஒரு விஷயத்தினை தெளிவுபடுத்திவிட்டார். உங்களை தவிர அவருக்கு வேறு யாரும் முக்கியமில்லை என்று கூறிவிட்டார். யாரை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. அவர் அறிவித்து விட்டார், தாங்கள் தான் அடுத்த மகாராணியாம், தாங்கள் தான் விசேஷ பேகமாம். தங்களுக்கு தெரியுமா, தாங்கள் கூறுவதை எப்பொழுதும் ஜலால் மறுக்கவே மாட்டார். ஏனென்றால் தாங்கள் இந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசை பெற்றுத் தரப்போகிறீர்கள். தாங்கள் ராஜ மாதாவாக ஆக போகிறீர்கள். ஜோதா பேகம், சலிமா பேகத்திடம் ரஹீம் இருக்கிறார். அதோடு தங்களை இரண்டு குழந்தைகள் அம்மா என்று அழைக்க போகிறார்கள். ஆனால் நான் எனக்கு என்ன இருக்கிறது ஜோதா பேகம்? எப்பொழுதும் என்னால் தாயாக முடியாது. ஏனென்றால் அந்த விஷம் என்னை முழுமையாக பாழாக்கிவிட்டது. அதனால் தான் நான் ஜலாலிடம் சென்று ஒரு குழந்தையை கேட்டேன். அவனை வளர்த்து ஆளாக்க விரும்புகிறேன். நான் என்ன தவறாக கேட்டு விட்டேன்? தங்களுக்கு தெரியுமா, ஜலால் எனக்கு வாக்களித்திருந்தார், பத்திரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அளித்த வாக்கிலிருந்து பின் வாங்கிவிட்டார். இன்று வரையில் நான் இவ்வளவு கேவலமாக என் நிலையை உணரவில்லை ஜோதா பேகம். ஜலாலை பொறுத்தவரை ஒரு தாசியை விட சிறிது உயர்வானவள் அவ்வளவுதான். கூறுங்கள் ஜோதா பேகம், குழந்தை என் மடியில் வளர்ந்தால் என்ன, உங்கள் மடியில் வளர்ந்தால் என்ன, இதில் என்ன வித்தியாசம் உள்ளது? ருக்கையா பேகம், நீங்கள் புரிந்து கொள்ள இல்லை. ஜோதா பேகம், எந்த விளக்கமும் தேவையில்லை. நான் புரிந்து கொண்டு விட்டேன். விசேஷ பேகம் என்ற பதவி எப்பொழுதோ பறிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தாயாக வேண்டும் என்ற கனவும் பறிக்கப்பட்டு விட்டது. ஜோதா பேகம், தாங்களே கோருங்கள். ஜோதா பேகம், ஒரு பெண்ணானவள் தாயாக வேண்டும் என்று நினைப்பது தவறான ஒன்றா?
எனது ஆசை அநியாயமானதா? ஒரு குழந்தை என்னை அம்மா என்று அழைப்பது அநியாயமா? உங்களை பொறுத்தவரையில் அது என்னவென்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை ஜோதா பேகம். நான் ஜனாலிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் வேண்டி கேட்டுக்கொண்டேன். ஆனால்